Vanakkam, I am Soni Sarishra. This is my first movie in Tamil. Today I am very happy to be part of this movie. And my sincere thanks to my director is believing me and giving this role. And thanks to my director and my producer, my cameraman sir, and thanks to everyone who has working in this movie. And today I am very happy now in I am in Tamil industries. So I wish this movie should be a great hit. And I hope everyone like this movie. Thank you all of you. Ellarkum vanakkam. Enoda per Ravi Raghav. Indha padathukku na music director. இது வரைக்கும் நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன். இது என்னோடய மூணாவது படம். முதல் படம் வில்லாளன், ரெண்டாவது படம் முதல் தகவல் அறிக்கை. இந்த படத்தில் வந்து நாலு பாட்டு இருக்குது. நாலு பாட்டுமே நல்லா வந்திருக்கு. ஒரு பாட்டு வந்து லிரிக்ஸுக்கு டியூன் பண்ண வேண்டி வந்தது, அது டைட்டில் சாங் அமைஞ்சது. அது எங்களோட ப்ரொடியூசர் ஒருத்தர் மிஸ்டர் சரவணன் சார் எழுதினார். அந்த பாட்டு டியூன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல சிங்கர், ஐ மீன் பிரைட் வாய்ஸாக, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தேவா சார் மாதிரி ஒரு நல்ல பிரைட் வாய்ஸாக இருக்கிற ஒரு சிங்கர் பாடினா நல்லாயிருக்குமேனு ஃபீல் பண்ணேன். அது அப்படியே அப்புறம் சொன்ன உடனே ப்ரொடியூசர் சாரும் டைரக்டர் சாரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி அவரை மியூசிக் டைரக்டர் தேவா சார், தேனிசை தென்றல் தேவா சாரை அப்ரோச் பண்ணதோடனே அவர் ஒத்துக்கிட்டு அது பண்ணார். அது பாடி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அது வி ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் ஹிம் அண்ட் தேங்க்ஃபுல் ஃபார் ஹிம். இந்த படத்தில் நாலு சாங்குமே நல்லா அமைஞ்சிருக்கு, எல்லாமே நல்லா வரும்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. என் பேர் சரவணனுங்க. என் ஓவியா திரைப்படத்தின் தயாரிப்பாளர். இதில் வந்து மூணு தயாரிப்பாளர்கள், பிரதீஷ்குமார், சரவணன், ஜெயலாபாய். இந்த படத்தை முதல் முதலாக எங்கிட்ட வந்து கதை சொன்னது காளிதாஸ், செல்வகுமார், ஜெயலாபாய். இவங்களுக்கு வந்து முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து ரவி ராகவ் சார் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறாரு, நல்லா அழகாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு. தாயன்மன் வந்து ஒரு மூணு பாடல்கள் பாடியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. அந்த மூணு பாடல்களில் ரெண்டு பாடல் வந்து மெலோடி, ஒரு ஐட்டம் சாங். இதில் வந்து ஒரு தாய்மையை பற்றி ஒரு அழகாக எனக்குள்ள நான் அனுபவித்த விஷயங்கள் வந்து இதில் எழுதியிருக்கிறேன். அதில் கானா உலகிற்கு தந்தையாக இருந்த எங்கள் தேவா சார் வந்து ஒரு தாய்மையை பற்றி அழகாக, அன்னைக்கு உடல்நிலை ரொம்ப ஃபீவரில் காய்ச்சலில் இருந்தார், அந்த காய்ச்சலையும் பொருட்படுத்தாமல் இந்த முதல் குழந்தையை தவழ்றதுக்கு வந்து அவர் முழுமையாக இருந்து அந்த பாடலை வந்து ரொம்ப அழகாக, அவரும் ஒரு குழந்தையாக மாறி ஒரு தாயை பற்றி அவ்வளோ அழகாக பாடி கொடுத்துருக்காரு. அதுவும் எங்களுக்கு முதல் வெற்றியாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பாடலை வந்து உங்கள் மீடியா மூலமா நிறையா வெளியே காமிச்சிங்கன்னா எங்களை மாதிரி சின்ன சின்ன தயாரிப்பாளர்களுக்கு பயங்கர சந்தோஷமாகவும் இருக்கும், மேலும் மேலும் அடுத்தடுத்த படைப்புகள் கொடுக்குறதுக்கு பயங்கர உதவியாக இருக்கும். அதுக்கு வந்து மீடியா நீங்கள் தான் மெயினாக இருந்து எல்லா விஷயமும் பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, அந்த விஷயங்கள் வந்து வெளியில் கொண்டு வந்து காமிக்கிறதுக்கு நீங்கள் முழுமையான ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு எங்களுக்கு பூர்ணமான நம்பிக்கை நிறையா இருக்குது. இத்தனை பேர் வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஒரு சின்ன படம்னு கூட பார்க்காம கூப்பிட்டேன்னா ஓடி வந்து இவ்வளோ விஷயம், பொறுமையாக இருந்து இவ்வளோ விஷயம் எடுத்து கொடுக்கறது வந்து எங்களுக்கு பரமானந்தமாக இருக்கும். மேலும் மேலும் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணுறதுக்கு உங்களோட இந்த இதுவே எங்களுக்கு பெரிய பலமாக இருக்குது, இதுவே எங்களுக்கு பெரிய வெற்றி கிடச்ச மாதிரி ஆனந்தமாக இருக்கும். இதுக்கு வந்து உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி, முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நான் தான் இன்னும் ஓவியா படத்தோட இயக்குனர் பி செல்வகுமார். இந்த படத்தில் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா ராஜராஜனோட அசன தான் கேமராமேன் வீட்டி குமார், ஆக்ஷன் பிரகாஷ் ராசி, தாபாங்கிற பாஸ்கர் நாங்கள் அறிமுகம் பண்ணியிருக்கோம் வில்லனா. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கீமு படம் ஃபர்ஸ்ட் படம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என் ஓவியா, மூணாவது ரணம் படம், மீசன் டேட்டி ரவி ராகு. அப்புறம் எங்கள் கம்பெனியோட ப்ரொடியூசர்லாம் வந்து பிரதீஷு, சரவணன், ஜெயலாப்டின், இவர்கள் வந்து இணைந்து தயாரிச்சிருக்காரு. எனக்கு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுத்து இந்த படத்தின் எல்லாம் இயக்கத்துக்கு எனக்கு சப்போர்ட்டிங் பண்ணாங்க. அப்புறம் என்எஸ் கிருஷ்ணன் பைரவிங்கிற படத்தோட ப்ரொடியூசர் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. என்எவி கிருஷ்ணனுங்கிறவர் இந்த படத்தில் சீமை பாடியிருக்காங்க, இளையராஜா சார், டைட்டி சார்கள் பாடியிருக்காங்க, அப்புறம் ரீதா பாடியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியனும் எங்களுக்கு நல்லா கப்போர்ட்டிங் பண்ணி தேவா சாங்கர் நல்லா கிட்டாக ஆகும் அப்படின்னு சொல்லி நிறையா மீடியாக்கள் வந்து நிறையா பேசப்படுகிறது. அழகான பொண்ணு, அந்த அழகான பொண்ணு அழகான பையன் இல்லை, அசிங்கமான பையனை லவ் பண்ணுறாரு. அந்த அசிங்கமான பையன்லாம் நம்ம இந்தியாவோட மிலிட்ரியில் மிகப்பெரிய ஒரு பொறுப்புலேருந்து வெளியில் வராரு. அந்த வெளியில் வந்தவனும் கிராமத்தில் இருக்க பொண்ணு ஒரு ஃபோனு கிடைக்கிது, நண்பனை பார்க்க போகிறான். நண்பன் பார்க்குற இடத்துலேயே அந்த ஃபோனு கால் வருது. அந்த தப்பான வழியில் வந்த பொண்ணு பார்த்து அந்த ஃபோனை டேஸ்வர் பண்ணி போகிறாரு. டேஸ்வர் பண்ணி பார்த்தா நாலு மணிக்கு அந்த பொண்ணை சந்திக்கணும்னு யோசிக்க சொல்லி ப்ரோக்ராம் போகிறாங்க. ஆனால் மூணு மணிக்கு தான் நண்பனுக்கு அந்த பொண்ணை நிச்சயம் பண்ணுறாங்க.
அது அவதானு சொல்லியாமல் நண்பனுக்கு தெரியாமல் 4 மணிக்கு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக 4 மணிக்கு போகிறான். 4 மணிக்கு போய் பீச்சில் சந்திக்கலாம்னு போகும்போது இடையில ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட் ஆகணும்னா அந்த ஹீரோனியை பார்த்தானா இல்லையா, தன் நண்பனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சானா இல்லையாங்கிறது தான் சப்ஜெக்டோட ஸ்டோரி.